நவராத்திரி வந்தால் கொலு வைக்க வேண்டும், சுண்டல் நைவேத்தியம் செய்ய வேண்டும், வீட்டுக்கு வருபவர்களுக்கு பிரசாதம் கொடுக்க வேண்டும் என்ற விஷயமெல்லாம் நமக்கு அத்துப்படி. ஆனால் ஏன் கொலு வைக்க வேண்டும்? பல வகை பொம்மைகளை அடுக்குகிறோம், அதற்கான ஆன்மீக காரணம் என்ன? இவை அனைத்தும் அனைவருக்கும் தெரியுமா என்பது கேள்விக்குறிதான். இப்படி கேள்விக்குறியுடன் கொலு வைப்பதற்கு முன் இந்த வீடியோவை பார்த்து முழுமையான அர்த்தத்துடன் கொலு வைக்கலாமே. தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம். ஆன்மீகத்திலும் வரலாறிலும் ஆர்வமுள்ள உறவுகள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவி ஆதி பராசக்தி இப்பூவுலகம் முழுவதிலும் அருளாட்சி செய்கிறாள். யாதுமாகி நின்றாய் காளி தேவியே இந்த உலகமாக இருக்கிறாள் என்றார் பாரதியார். புல், பூண்டு, புழு, மரம், பசு, புலி, மனிதர் என்று எல்லாவித உயிர்களுமாய் விளங்குகிறாள் ஆதி பராசக்தி. அனைத்து உயிர்களிலும் பொருள்களிலும் அவளை காண வேண்டும் என்பதே கொலு வைப்பதன் நோக்கம். இதனால்தான் கொலுவிற்கு சிவை ஜோடிப்பு என்றும் பெயருண்டு. சிவை என்றால் சக்தி. சக்தியின் வடிவமே பொம்மை அலங்காரமாக செய்யப்படுகிறது. கொலு வைத்தால் மட்டும் போதாது, எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருது மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த பண்டிகை முழுக்க முழுக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பண்டிகை. மாலை வேளையானதும் முருகன், கிருஷ்ணன், ராமன், கணபதி, ராதை, அம்மன் போன்ற வேஷங்களுடன் குழந்தைகளை கொழுவுக்கு அழைத்துச் செல்வார்கள். அந்த தெய்வங்களே இவர்களின் உருவில் தங்கள் வீட்டுக்கு வருவதாக எண்ணி மகிழ்வார்கள். கொலு வைக்கும் போது 5, 7, 9 என்ற கணக்கில் படி அமைக்கின்றனர். 9 படிகள் வைப்பது பொருத்தமானதாக இருக்கும். கொலு மேடை படிகளை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் இருக்கும் வகையில் அமைக்க வேண்டும். முதல் படியில் செடி, கொடி, காய், கனி, பொம்மைகளை வைக்க வேண்டும். மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் என்பதை குறிக்கிறது. 2 படியில் சங்கால் செய்த பொம்மைகளை வைக்கலாம். நத்தை பொம்மை வைப்பது நலம். எதையும் நிதானமாக செய்து உயர் இடத்தை பிடிக்க வேண்டும் என்பது இதன் பொருள். 3 படியில் பூச்சி வகை பொம்மைகள், கரையான் புற்று, சிலந்தி வலை, களிமண்ணில் செய்த எறும்பு, வண்ணத்து பூச்சி பொம்மைகளை வைக்க வேண்டும். எறும்பு போல் சுறுசுறுப்பு, கரையான் புற்றையும் சிலந்தி வலையையும் கலைத்தாலும் திரும்ப திரும்ப கட்டும். இவையெல்லாம் காதி கிராப்ட் கடைகளில் மரத்தால் செய்தது கிடைக்கிறது. திட மனப்பான்மையும் அம்பாளிடம் வேண்டி இந்த பொம்மைகளை அடுக்க வேண்டும். 4 படியில் நண்டு, வண்டு, தேனி பொம்மைகள் இடம்பெற வேண்டும். ஆழமாக சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பதை இது குறிக்கும். 5 படியில் மிருகங்கள், பறவை பொம்மைகள் வைக்க வேண்டும். மிருக குணத்தை விட்டு பறவைகள் போல் கூடி வாழ வேண்டும் என்பது இதன் பொருள். 6 படியில் மனித பொம்மைகள் வைக்க வேண்டும். முதல் 5 படிகளில் வைக்கப்பட்ட பொம்மைகளுக்கு கூறப்பட்ட குணநலன்களை கடைபிடித்தால் முழு மனிதன் என்ற அந்தஸ்தை பெறலாம். 7 படியில் மகான்கள், முனிவர்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். மனித நிலையில் இருந்து தெய்வீக நிலைக்கு உயர பக்தி அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது. விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், ராகவேந்திரர் பொம்மைகள் வைக்கலாம். 8 படியில் நாயன்மார்கள், அப்பர், சம்பந்தர், சுந்தரர், ஆழ்வார்கள், ஆண்டாள், பெரியாழ்வார், சூரியன், நாகர் போன்ற தேவர்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். மகானாக உயர்ந்தவர் தவம், யாகம் முதலான உயர்நிலை பக்தியை கடைபிடித்து தேவர் அந்தஸ்துக்கு உயர வேண்டுமென்பதை காட்டுகிறது. 9 படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் தங்கள் தேவியரான சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதியுடன் இருக்கும் வகையிலான சிலைகளை வைத்து நடுவில் ஆதி பராசக்தி சிலையை சற்று பெரிய அளவில் வைக்க வேண்டும். தேவ நிலைக்கு சென்ற உயிர்கள் தெய்வ நிலையை அடைய வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. உறவுகள் அனைவருக்கும் கொலு பொம்மைகள் வைப்பதன் ஆன்மீக அர்த்தம் தெரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். நம் வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.